விவசாய மாநாட்டில் கலந்துக்கிட்ட உணர்வு எனக்கு ஏற்பட்டது. காரணம் ஏன் இந்த பச்சை தொண்டை தோளில் போட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு 5 நிமிஷமாவது விவசாயியாக இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான். நம்ம இங்கே காரு ஓட்டணும்னா அங்கே ஏர் ஓட்டி ஆகணும்ல. விவசாயிகள் மிக சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கிறார்கள் என்ற பாசிட்டிவ் திங்கிங்கோடைய நம்ம செயல்படுவோம். இங்கே மேடையில் விட்டு இருக்கின்ற அண்ணன் பழனி விருத்துளசி அவர்களே, கவிஞர் அவர்களே, அண்ணன் தியாகுவார் தங்கம் அவர்களே, மற்றும் பெரிய இயக்குனர் பேராசிரியர் பேரரசு அவர்களே, எனது குருநாதர், எங்கள் கல்லூரியிலேயே படித்தவர் அண்ணன், எங்கே பார்த்தாலும் என்னப்பா அப்படிம்பார் பச்சையப்பன் கல்லூரியினுடைய குருநாதர் அண்ணன் குருநாதன் அவர்களே, எனக்கு அன்பாகவும் பாசமாகவும் அண்ணனாம இருக்கின்ற அண்ணன் லியாக்கத் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ அவர்களே, மற்ற அந்த ஹீரோ அவர்களே, இன்னொருத்தர் அவர் முகத்தை காட்டுங்க, அவர் அவரை பற்றி சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கடவுள் வந்து யார் யாருக்கு எப்போ என்னதுங்கிறது சொல்லவே முடியாது, அது பல சரித்திரங்களுக்கு நான் சொல்ல வரல. அவங்க வானத்திலிருந்து அவரை வாழ்த்திக்கிட்டு இருக்காருங்கிறத சொல்லணும். எங்களுடைய வாழ்த்துக்களோடும் இந்த விழா வந்து எனக்கு திரைப்பட விழாவாக தெரியல, விவசாய விழாவாக தெரியுது, மாநாட்டு விழாவாக தெரியுது. ஆனால் என்ன வருத்தம்னா, மாநாட்டில் பேசிகிட்டே இருப்பாங்க, பாதி விவசாயிகள் எழுந்துச்சு போயிடுவாங்க, அதனால் நிறைய பேர் எழுந்துச்சு போயிட்டாங்க. அதனால் நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா எப்போதுமே திரைப்பட விழாக்களில் பேசும்பொழுது தயாரிப்பாளர் அண்ணன் இப்படி வாங்க, ஒரு இயக்குனர் வந்து தெய்வமாக நினைக்கணும். நான் அண்ணன் லியாக்கத்த குணாதன் அவர் முதவே பெரிய பணக்காரர் இருந்தார், அதனால் எனக்கு அப்படின்னு தெரியாது. உழைச்சி 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 முன்னேறணும் சார். ஒரு தயாரிப்பாளரை வந்து ஒரு இயக்குனர் வந்து கண்ணுங்கருத்தும் ஒவ்வொரு எழுத்துலையும் அவரை பற்றி திங்க் பண்ணணும். எவ்வளோ பெரிய மனசோட நீ படம் எடுக்கிறதா இருந்தால் விவசாயத்தை பற்றி எடு அப்படின்னு சொல்லி கூடையே இருந்து மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். கூட இருக்கிற நடிகர்களாக நான் அவங்களெல்லாம் வாழ்த்த மாட்டேன், ஹீரோ ஹீரோயின்னு அப்புறம் டெக்னீஷியன்ஸு அவங்களெல்லாம் வாழ்த்த மாட்டேன். ப்ரொடியூசர் மட்டும்தான் இப்படி கொடுப்பார், மற்றவங்களை இப்படி வாங்குறவங்க கடைசி வரைக்கும். எப்போ மொதல் டிக்கெட்டு விற்கிதோ அன்னைக்கு தான் ப்ரொடியூசர் பேக்கெட்டில் இன்றைக்கி காசு வருது சார். நான் ஒரு படம் பண்ணி இப்போ வந்து அடுத்த மாதம் தாராவின் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண போயிருக்கேன். நீங்கள்லாம் உழைச்சி ப்ரொடியூசருக்கு பலம் சேர்த்தீர்களானால் இந்த ப்ரொடியூசர் இன்னும் 500 இயக்குநர்களையும் 500 டெக்னீஷியன்ஸையும் உருவாக்குவார். அதுதான் முக்கியம். இங்கெல்லாம் இருக்கிற பொதுமக்கள் படம் பார்க்கணும்னா இயக்குநரை நல்ல படத்தை பண்ணு. அண்ணாச்சி கடையில் போய் காய்கறி வாங்கணும்னா எந்த காய்கறியை வாங்குவான், கத்திரிக்காய் நல்லா இல்லையா, அடுத்தது சிறப்பான காய்கறியை தான் ஒரு பப்ளிக் வாங்குவான். நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பாருங்கங்கிறது ரெண்டாவது விஷயம், முத நீ நல்ல படத்தை பண்ணி கொடுக்கணும். நான் அந்த இயக்குனரையே அதான் சொல்கிறேன். படத்தை பார்க்கும்போது சாங் கூட பார்த்தேன், எடிட்டர் சார் அது வந்து ரஃப் கட்டிங்னு நினைக்கிறேன் நான், தயவுசெய்து அந்த ஷார்ப்பாக அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும், அது நீங்கள் தயவு செய்ய, எனக்கு அது உரிமை இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிகச்சிறந்த தயாரிப்பாக, மிகச்சிறந்த படைப்பாளியாக, மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இந்த படமும் இந்த தயாரிப்பாளரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் டெக்னீஷியன் எல்லாம் சிறப்பாக தமிழகம் போற்றும் வகையில் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.